ரகசியத்தை அந்த மரணத்தின் மூலம் வாழ்வின் மூலம் எனக்கு உணர்த்திய ஒரு வாத்தியார் அவர் அப்பாவும் கூட. அவரின் பெயரால் ஒரு திறமை வளர்ப்பு பயிலரங்கம் ஒன்று தொடங்க இருக்கிறோம். அது தொடர்ந்து நடக்கும். அதற்கான ஒரு முதல் ஒரு ஃபங்க்ஷனாக ஒரு நிகழ்ச்சியாக இங்கே சார் ரஜினிகாந்த் அவர்கள் கொடுத்த விருதை வந்து ஒரு நண்பனாக வந்து கமலஹாசன் பெருமையாக பாராட்டியிருக்காரு. அதே ஒரு அனுபவம் உள்ள ஒரு நடிகராகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் அதை எப்படி பார்க்கிறார் கமலஹாசன்? ஏதோ ஒரே மாதிரி தாங்க. எனக்கு நல்ல திறமையான ஒரு 44 வருஷம் 50 வருஷம் இன்னும் 100 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது 100 வருஷம் கழித்து பார்க்கும்போது 44-க்கும் 50-க்கும் 60-க்கும் அதிக வித்தியாசம் தெரியாது. எல்லாருமே சாதனையாக அங்கே கேட்டுருவோம். ஸோ இன்னொரு அதாவது இன்னொரு 100 வருஷம் கழித்து இந்த தமிழ் திரையுலகத்தின் சரித்திரத்தையோ தமிழகத்தின் சரித்திரத்தையோ பார்க்கும்போது இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயமாக இருக்கும். 60-க்கும் 40-க்கும் 44-க்கும் பெரிய வித்தியாசம் தெரியாது. சாதனையாளர் என்பதில் மறுக்க முடியாத உண்மைகளும் நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன. அவரை பாராட்டியதற்காக பெருமை கொள்கிறது திரையுலகம். அதில் நானும் ஒரு பங்கு. அதில் சார் அரசியல்வாதியாக நீங்கள் எப்படி சார் அரசியல்வாதியாக அது செய்ய வேண்டிய ஒன்று. அந்த அரசியல் கட்சியை பாராட்ட வேண்டும். 44 வருஷம் ஒருத்தர் பெருமையாக உழைத்திருக்கிறார். அவருக்கு பாராட்ட வேண்டும் என்று தோன்றி இருப்பது ஒரு கலைஞனாக எனக்கு பெருமை. பரவாயில்ல, ஒருவேளை இன்னும் தள்ளி கொஞ்ச நாள் கழித்து கொடுக்கலாம். சில எங்க வீட்டில் நான் வச்சுக்கிறேன். அந்த வீட்டு தெருவில் தொந்தரவா வைக்கல. அது தவிர இது வழிபடும் சிலை அல்ல. ஒரு மனிதரை நான் ஞாபகமா போட்டோ வைக்கிறதுக்கு பதிலாக இதை வைக்கிறது தானே தவிர. இல்லை, செலவு வைக்கிறதுங்கிறது அவங்கவுங்க அப்பா அம்மாவை அவங்க மதித்து வைக்கிற மாதிரி தான். மூதாதையர்கள் தான், நம் முன்னோர்கள் மூதாதையர்னு மதிக்கிறவர்கள். அதில் வந்து அதை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறது வந்து ஒரு நல்ல தரமான செயல் அல்ல. அரசியல் படி பார்த்தாலும் மனிதனாக பார்த்தாலும் அது யார் செஞ்சாலும் தப்பு தான். லட்சக்கணக்கான திட்டங்களை வந்து கொண்டு வந்திருக்கு தமிழக அரசுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி தமிழக அரசினுடைய நிலைப்பாடு, மத்திய அரசினுடைய ஆட்சியின் நிலைப்பாடை பற்றி நீங்கள் உங்களுடைய பார்வையில் என்ன சார்? லட்சங்கள் வேற, திட்டங்கள் வேற, அது ரெண்டையும் குழப்பிக்கு.